ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அவள் கொள்கிட்ட பண்ணலாமே. வாங்க, அவள் கொள்கிட்டக்கு என்னென்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஒரு கப் அவள் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்புக்காக 3 இல்லைனா 4 மிளகு எடுத்துக்கோங்க. துருவனை தேங்காய் கொஞ்சம். அடுத்து குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடுகு. மிக்சியில் வைத்தம்பருப்பை போட்டு ஒரு ஒரு சுட்டு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு ரொம்ப சுத்தப்படும். ஜஸ்ட் ஒரு ஃபிட் போடு. அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டீங்க தனியா. அடுத்தது அவளையும் எடுத்துக்கிட்டு அதையும் ஒரு ஒரு சுத்து மட்டும் போடுங்க. போதும், ஒரே சுத்து போட்டு எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, கடுகு, மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. அப்படியே நல்லா வாசனை வரும். அடுத்தது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுங்க வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். சரியா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு வதக்கிடுங்க. ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சுருங்க. உடச்சி வச்ச வைத்தம்பருப்பு போட்டு கிளற போகிறோம். கட்டி இல்லாமல் கிளறுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது உடச்ச அவள், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். கட்டி இல்லாமல் கிளறிட்டே இருக்கும். ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இட்லி பானையை ரெடி பண்ணி வச்சு அதில் கொல்கட்டை பிடிச்சி துவைக்கப்போம். தண்ணி அடிக்கடி தொட்டுக்கோங்க. மாவு ஏன்னா சூடாக இருக்குது, இல்லை தொட்டு தொட்டுட்டு கொல்கட்டை பிடிச்சி வச்சுக்கணும். வந்து பிடி கொல்கட்டை பண்ணலாம், இல்லைன்னா உருண்டை உருண்டையை பிடிச்சி ஆவியில் வேக வச்சு சாப்பிட வேண்டும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் வியூவர்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.